ஹல்கி சீதனில் கிமிங் நீங்கள் தான் பார்க்க போகிறது காட்லியர் அல்ட்ரா வெஜிடோவோட 60வது எபிசோட் தான். 60 கல்யாணம் முடிக்கிற மாதிரி 60வது எபிசோடு வரைக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா காட்லியருக்கு வந்துருச்சு. பட் ஆனால் இது எப்படி முடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு ரெடியாகவும் இல்லை. ஸோ அப்படி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைட் போயிட்டுருக்கு. பட் ஆனால் இந்த எபிசோட் போன எபிசோடை கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த எபிசோட் அப்படி என்ன நினச்சி அப்படின்றத ஃபிளே பார்த்தலாம். லைக் போனால் போட்டுக்கோங்க, இல்லைனா விட்டுருக்கோங்க. 3000 லைக்ஸ் தான் போகும் போல டார்கெட்டு. இப்போ நம்ம ஸ்டேடியோ வீடியோக்கில் போகலாம். இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, போன எபிசோட வந்துட்டு ஜிடி அப்படின்ற கிராண்ட் ப்ரீஸ்ட் ரெண்டு பேரும் ஃபியூஸ் ஆன அந்த ஒரு ஃபார்மை காட்லியர் வந்துட்டு ஆப்வியஸ்லி அப்சர்வ் பண்ணியிருப்பார். இப்படி அப்சர்வ் பண்ணும்போது இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராயல் ஃபார்முக்கு போயிருப்பார் நம்ம காட்லியர். ஸோ இப்படி போனதுக்கப்புறம் வந்துட்டு அவருமே ஒரு வித்தியாசமான ஒரு சென்சேஷன் வந்து உணர்வார். ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஆப்வியஸ்லி அவருக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவரும் இருக்காப்பில், வேறு யார், நம்ம லூசிஃப் தான். லூசிஃபோட டார்க்னஸும் அவர் வந்து சரௌண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் அப்சர்வ் பண்ண ஜிடியே இவ்வளோ அள்ளுவிடுற மாதிரி பவர்ஸ்லாம் நமக்கு வந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது, ஒரு சென்சேஷன் கொடுக்குது. அப்படியே நம்ம கிராண்ட் ப்ரீஸ்லாம் அப்சர்வ் பண்ணோன்னா அவனோட பவர் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு வந்து பார்த்தோன்னா நம்ம காக்கில் இருந்து யோசிக்கிறாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா லூசிஃபும், டே நீ ஓவராக போகிறடா, இப்போதைக்கு நீ வந்து உனக்கு என்னெல்லாம் கிடைக்கணுமோ அதெல்லாம் ஓவரால் உனக்கு வந்து கிடச்சிச்சு, நானே இருக்கேன், என்னோடய பவர்ஸ் இருக்கிறதே உனக்கு வந்து பார்த்தோன்னா அதுக்கும் மேலே அப்படின்ற மாதிரி டூ மச்சாக தான் உனக்கு வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால் டக்குனு வந்து பார்த்தோன்னா காரியத்தை டாலு முடிச்சு அப்படின்ற மாதிரி லூசிஃப் வந்து சொல்லுவான். ஸோ அப்போ தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடா நின்றுட்டு இருப்பார். ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காண்டி தான் நான் வந்து காத்துக்கிட்டே இருந்தேன், இப்போ வந்துட்டு எல்லாத்திட்டையுமே நான் ப்ரூவ் பண்ணுறேன் நான் தான் கெத்துன்னு சொல்லிட்டு, முக்கியமாக எப்போவுமே நான் தான் கேக்கராட்டோட பவர்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டுருப்பால, அதே டெலக்கு இங்கேயும் வர்றாரு. ஸோ அப்படி இருக்கப்போ கோகுமே வந்துட்டு இந்த இடத்துல பார்ப்பார், என்னடா இது வந்துட்டு செராஃபியுமே இருக்குது லூசிஃபும் கண்ட்ரோல் பண்ணுறான், சரி இல்லையடா முதல்லாம் பிரித்து பிரித்து இருப்பானுங்க, இப்போ எல்லாமே சேர்ந்த கலவையாகவே இருக்கானுங்க இல்லையா, நம்ம மட்டும்தான் ஒரே சைடில் இருந்துட்டு இருக்கோமோ, எல்லோரும் வித்தியாசமாக இருக்கானுங்க, இருந்தாலும் பரவாயில்ல அவங்க பவர்ஃபுல்லாக தான் இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி கோகு வந்துட்டு சொல்லுவார். இதெல்லாம் பார்த்துட்டு ரியாக்ஷன் கொடுக்குற மாதிரி அப்படி கிராண்ட் ப்ரீஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னா, காட்லியர் அப்படியே மேலே எட்டி பார்ப்பாப்பில், அப்படி பார்க்கும்போது ஆப்வியஸ்லி அவர் வந்துட்டு ஜிடி கூட ஃபியூஸ் ஆயிருப்பார் அப்படின்றனால, நீ வந்துட்டு ஜெனோகார்ட்ஸ் வந்துட்டு அப்சர்வ் பண்ணி தான் வச்சிருக்க, ஸோ அதனால் அவங்களுக்காண்டி அவன் வந்து பார்த்தீங்கன்னா பழி வாங்க முடமாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. இப்படி சொல்லும்போது ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸில் அப்படியே வந்துட்டு பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் தான் இப்போ இருக்கிறது, என்னோடய பீக்கான ஒரு ஃபார்மில் இருக்கேன், ஸோ அதனால் வந்துட்டு இந்த இடத்துல நீ நினச்சாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓவர் கம் பண்ணி ஜெயிக்கிறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டம், ஸோ அதனால் கைவிட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு காட்லியர் வந்துட்டு சொல்லுவான். அது கிராண்ட் ப்ரீஸ் சொல்லுவார், இங்கே இருக்கிற எல்லா ஜீவராசிகளுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்னோடய படைப்புகள் மாதிரி தான், அண்ட் குறிப்பாக நீ வச்சிருக்கிற உனக்குள்ளே இருக்கிற ஏஞ்சல்ஸும் அந்த மாதிரி தான், இந்த ஜிடி நீங்கள் யூஸ் பண்ணுற பவர் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட தான், நான் தான் வந்து இந்த ஏஞ்சல்ஸோட ஃபாதரு, ஸோ அதனால் வந்துட்டு நம்மளாம் ஓவராக பேசிகிட்டு இருக்காத, உனக்கே எவ்வளோ திமிர் இருக்கும்போது இதெல்லாத்தையும் படைச்சவனுக்கு எவ்வளோ திமிர் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம கிராண்ட் ப்ரீஸ் சொல்லுவார். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா உனக்கு எப்படி ஒரு ரிவெஞ்ச் இருக்கோ, எனக்குமே வந்துட்டு பார்த்தோன்னா ரிவெஞ்ச் பண்ணுறதுக்கான ஏன்னா ஒரு காரணம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லுவார். அப்போ தான் காட்லியரும், சரி ஓகே உனக்கு ஒரு காரணம் இருக்கா, சரி காமெடியாக தான் இருக்கு கேட்கறதுக்கு, பட் இருந்தாலும் பரவாயில்ல என்டாடே போயுமே வெஜிடா பவர் அப்சர்வ் பண்ணிட்டு இவ்வளோ பேச்சு பேசுறியடா, காமெடியாக இருக்கட உனக்கு நினச்சாலே அப்படின்ற மாதிரி வந்துட்டு காட்லியரும் சொல்கிறாரு. இந்த மாதிரி நீ எவ்வளோ அப்சர்வ் பண்ணாலும் நீ வந்து என்னோட போர்கிட்ட நெருங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கும்போது ரெண்டு பேருமே வந்துட்டு பார்த்தோன்னா ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேர் பவர் அப் பண்ணதுக்கு எதுக்குமே வந்து பார்த்தோன்னா வழக்கம்போல வந்துட்டு அப்படி இடி இடிக்கும் மின்னல் வெட்டும் அதே எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் நடக்குது. அப்படியே நம்ம ஜெனோலாம் பறந்து போகிறாப்புல அந்த மாதிரி வந்துட்டு பல ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தோன்னா நடக்குது. இங்கே இப்படி ஒரு விஷயம் போயிட்டுருக்கப்போ வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம காட்லியர் வந்துட்டு நம்ம கிராண்ட் பீஸ் அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு போவேன், அந்த கையை வந்துட்டு நம்ம கிராண்ட் பீஸ் லாக் பண்ணுவோம்ல, லாக் பண்ணிட்டு எப்படி வெஜிடாவோட பவர் வந்து அப்சர்வ் பண்ணுவாரோ அதே மாதிரி காட்லியர் வந்துட்டு அவரோட பவர் அப்சர்வ் பண்ணுற மாதிரியே ஒரு விஷயத்தை வந்து இங்கே வந்து பண்ணுவார். பட் இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோன்னா முன்கூட்டி தெரிஞ்ச நம்ம காட்லியர் அப்படியே வந்து பார்த்தோன்னா கிராண்ட் பீஸ் பின்னாடி போயிடுவார். கொய்யால பவர் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சா அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கானு எப்போ பார்த்தாலும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா காட்லியரும் அவரோட பின்னாடி போயிடுவார். போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு நம்ம கிராண்ட் பீஸ்ட்டும் அப்படியே நம்ம காட்லியர் பக்கம் திரும்பி அப்படி டேரெக்டாக ஹார்ட் வந்து ஸ்டாப் பண்ணுற மாதிரி வந்துட்டு வராரு. பட் திஸ் டைம் வந்துட்டு பார்த்தோன்னா அது வந்துட்டு நடக்கல, ஏன்னா போன வாட்டி அப்படி தான் வந்து பார்த்தோன்னா பிளான் பண்ணி ஹார்ட்டை துண்ட தொக்க தூக்கியிருப்பார்ல. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா அதிக தான் எய்ம் பண்ணுவார். பட் டாக்டர் அதை வந்து டேக்கிள் பண்ணிடுவார். டே ஏன்டா இப்படி ஹார்ட்டு ஹார்ட் நினைச்சிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும் போது கிராண்ட் பீஸ் சொல்லுவார், எப்படி பார்த்தாலும் நீ நானும் சிப்ளிங்ஸு, ஸோ அதனால் உன்னோட இதயத்தில் உன்னோட மனசில் நான் எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்றேன், அதனால தான் இப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு சொல்லுவார். ஸோ அதனால் இதை வந்துட்டு ஒரு தம்பியோட அன்பா நீ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கோ அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்லிருப்பான். ஓ தம்பியோட அன்பாவா அப்படின்னு சொல்லிட்டு காட்டில் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் பீஸோட பின்னாடி போய்ப்பான். பின்னாடி போயிட்டு அப்படியே அவனோட பாடியை ஃபுல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரௌண்ட் பண்ணி இப்போ வந்துட்டு நம்ம கிராண்ட் ஃபீஸ்ட் அப்சர்வ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடக்கும். அண்ட் இதையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஸ்ஸ அண்ணனா இந்த ஒரு அன்பை நீ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக கிராண்ட் ஃபீஸ்ட் வந்து அப்சர்வ் பண்ணுவார். கொய்யால என்னடா பண்ணிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இவர் கிராண்ட் ஃபீஸ்ட் வந்து அப்படியே எக்ஸ்ப்ளோர் ஆவார். எக்ஸ்ப்ளோர் பண்ணவனே வந்துட்டு அந்த இடத்துல அவரோட செல்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஷேட்டர் ஆகுது, ஜஸ்ட் லைக் மார்ஜின் போர்டு செல்ஸ் எல்லாமே வந்துட்டு எப்படி தெரிக்குமோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து செப்பரேட் ஆகுது. செப்பரேட்டான செல்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காட்லியர்ட்டு போய் சேருது. பட் திஸ் டைம் காட்லியர்ட்ட போய் சேரும்போது இங்கே நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிராண்ட் ப்ரீஸ்ட்டோட அந்த டீமனிக் பவர்ஸ், முக்கியமாக அந்த டீமன் ஐஸ் வந்து பார்த்தோன்னா போயிருக்கும். ஏன்னா அப்சர்வ் பண்ணும்போது மொத்தமாக சேர்ந்து அந்த கண்ணையுமே வந்து பார்த்தோன்னா நம்ம காட்லியர் வந்து பிடிங்கிடுவார். கொய்யால என்ன மாதிரி ஆகணும்னு நினச்சி பார்க்காதரா, நீ ஒரு ஏஞ்சல் ஏஞ்சலாகவே இரு,
பவர் ஆப்ஷன் பண்ணி என்னோட போர் எடுத்து என்ன வேடிக்கை டைப் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம காக்லர் சொல்லிட்டு இருப்பாரு. அண்ட் இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே சண்டை போட்டுருப்பாங்க. இப்படி சண்டை போடும்போது தான் வந்துட்டு கோகு இன்ஜினியர் ரெண்டு பேருமே யோசிப்பாங்க, நம்ம ரெண்டு பேருமே நல்லா பவர்ஃபுல்லாக தானே இருக்கும், போய் நம்ம காக்லருக்கு வந்துட்டு உறுதுணையாக இருப்போம், ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து மூணு பேராக சேர்ந்து கிராண்ட் ஃபிஷ் எடுத்தோன்னா இந்த வேலையும் சுலபமாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை உங்களுக்கான நேரம் வந்துட்டு இப்போதைக்கு வரல, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே இருங்க நான் இவனை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காட்லர் வந்துட்டு சொல்லுவார். இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா யாரிலே சண்டை போட்டுருப்பானுங்க, கிராண்ட் ப்ரீஸ் ஃபைனல் ஃபார்ம்ல இருந்தாலுமே காட்லர்கிட்ட முரட்டடியாக வாங்கிட்டு இருப்பார். இப்படி அடி வாங்கும்போதும் காட்லர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கிட்டு கடைசியாக வந்துட்டு ஒரு மாதிரி இன்ஜூர்டான ஸ்டேட்டில் வந்துட்டு கிராண்ட் ப்ரீஸ் பார்ப்பில்ல. ஸோ அப்போ வந்துட்டு அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த மாதிரி வந்துட்டு என்னோட எனர்ஜி எனக்கு வந்து தேவைப்படுது, ஏன்னா அவன் வந்துட்டு என்கிட்ட இருந்த எனர்ஜியை அவன் வந்துட்டு பிடிங்கிட்டு போயிட்டான், தட் இஸ் லூசிஃபோன் எனர்ஜி அவன் வந்து அப்சர்வ் பண்ணிட்டான் அப்படின்றனால அதுக்கு போய் தான் அவனை வந்துட்டு எழுத்துட்டு இருந்தால் இப்போ வந்து எனக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்தா ஒரு எனர்ஜி தேவை அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. காக்லரும் என்னடா கடைசியில் எனர்ஜி பிச்சை கேட்குற அளவுக்கு நீ ரொம்ப கேவலமான ஒரு நிலைமையில வந்துட்டு போல இருக்கேடா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவரும் சொல்லுவார். அவன் நடிக்கிறதுக்கு நான் இல்லை, அவனுங்களே வந்துட்டு பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கோகு நினைச்சிட்டு வந்து நம்ம காக்லர் மென்ஷன் பண்ணுவார். இப்படி மென்ஷன் பண்ணும்போது அங்கே இருக்கிற ரெண்டு பேரும், அதாவது நம்ம கோகு நினைச்சிட்டு ரெண்டு பேருமே பில்டப்பாக பேசுவானுங்க. வெஜிட்டா சும்மாவே சொல்ல வேணா, அவர்கிட்ட வந்து இப்போது அவர் நினச்சாலும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கான எக்ஸ்ட்ரீம் நான் பவர்ஸில் இருக்குது அப்படின்றனால வீர வசனம் பயங்கரமாக பேசுவார், ப்ரைட்ஃபுல்லாக பேசுவார். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கோகு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுவார், நீ நினச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து எங்களை டிஃபீட் பண்ண முடியாது கிராண்ட் பீஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருப்பார். இப்படி சொல்லும்போது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெஜிட்டாவும் நான் தான் இங்கே ஸ்ட்ராங்கஸ்ட் ஆனால் அப்படின்னு சொல்லும்போது திருப்பினு பார்த்தோம் அப்படின்னா வெஜிட்டோட கால் வந்து லாக் செய்யப்படுது, அதாவது அண்டர் கிரவுண்டில் இருந்துட்டு அவரோட காலை வந்து யாரோ பிடிச்சிருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் அவருக்கு வந்து ஏற்படுது. என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த இடத்துல அப்படியே பொசுக்குன்னு வந்துட்டு இப்போதே கம்ப்ளைண்ட் பண்ணாதான், நீ தானே சொன்னேன் என்னை வந்து எதிர்க்க முடியும்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே என்னோட எனர்ஜி எனக்கு தாண்டா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கிராண்ட் ஃபீஸ்ட் வந்துட்டு அப்படியே நம்ம வெஜிட்டாவோட பாடி அப்படியே உள்ளே வந்து இழுக்கிறாப்பில் வெஜிட்டாவிலையும் இப்போ வந்து போச்சுன்னா நகர முடியல. அண்ட் அதே சேம் டைம் காட்லருமே வந்துட்டு பார்த்தோன்னா ஷாக் ஆகுறாரு, ஷாக் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக பவர்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தோன்னா அப்சர்வ் பண்ணுறாரு நம்ம கிராண்ட் ப்ரீஸ்ட். அண்ட் இப்படி பண்ணி வெஜிட்டா வந்து பார்த்தோன்னா பேஸ் வமைக்க போயிடாரு, அந்தளவுக்கு வந்து பார்த்தோன்னா அவரோட பவரையும் வந்துட்டு பார்த்தோன்னா செக் பண்ணிடுறாரு நம்ம கிராண்ட் ப்ரீஸ்ட். பேச்சாலா பேசினேன், கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசினேன், அதான் மரணக்காட்டு கட்டி விட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம கிராண்ட் ப்ரீஸ்ட்டும் வெஜிட்டாவோட ஃபுல் பவர்ஸையுமே வந்து பார்த்தோன்னா அப்சர்வ் பண்ணிட்டு ஐ எம் ஆல்மோஸ்ட் டன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டு இருப்பாப்ல, உண்மையுமே பரவாயில்ல உங்ககிட்ட லூசிஃபோட பவர் நிறையவே இருக்குல்ல அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டு இருப்பாரு. அடி வாங்கி வீக்கரான வெஜிட்டாவும் இந்த இடத்துல வந்துட்டு டே என்ன மாதிரி ஏஞ்சல்றா நீ, இது வரைக்கும் எந்த ஒரு ஏஞ்சலும் நான் வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு டீமனோட பவர்ஸ் யூஸ் பண்ணி அதை வந்து ப்ரைட்ஃபுல்லாக ஆட்டையை போட்டு சண்டை போடுற மாதிரியான ஒரு கேரக்டர் நான் பார்த்ததே இல்லை, நீ என்னடா இவ்வளோ கேவலமாக சீப்பாக பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு வெஜிடா சொல்லுவார். அண்ட் பை தவே நீ இதை பவர் அப்சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே பவர்ஃபுல்லாக தான் இருந்திருக்க, பட் ஏன் நீ வந்து டவுன் பிளே பண்ணணும், இந்த பவரே போதுமே கேக்கராட்டை என்ன டிஃபீட் பண்ணுறதுக்கு, அப்புறத்துக்கு இவ்வளோ பவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கிராண்ட் பீ சொல்கிறாரு, டே நீ நினைக்கிறத விட இந்த பேட்டில் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான பேட்டில், நீங்களாம் ஜஸ்ட் அழுகிங்க தான், உங்களுக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புரியாது. சொல்லப்போனால் இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்கராக இருக்கிறதுக்குமே வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு காரணம் இருக்குது, பிகாஸ் காட்லர் வந்துட்டு அவனோட ரிவெஞ்ச் அடையிறதுக்கு அவன் என்ன வேணாலும் பண்ணுவான், ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு பகட கையோ ஒரு பப்பட்டா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கீங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்தோன்னா லூசிஃப் வந்துட்டு ஒரு காரணமாக இருந்து அதை வந்து பார்த்தோன்னா எப்படி காட்லர் யூஸ் பண்ணிக்கிறானோ அதே மாதிரி தான் உங்களுமே வந்து யூஸ் பண்ணிக்கிறான். அண்ட் இப்போதைக்கு வந்து பார்த்தோன்னா லூசிஃபும் நீங்களும் மட்டும் தான் ட்ரம்ப் கார்டு. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லூசிஃபோட பவர்ஸ் மட்டும் ஒன்ஸ் வெஜிட்டோ டேக் ஓவர் பண்ணிடுச்சு அப்படின்னா அவனால் வந்து சண்டை போகிறதே கஷ்டமாயிரும், அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெஜிட்டோவை ஒரு வெசல் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தான். இது எல்லாத்துக்கும் மேலே லூசிஃப் திரும்பி வரக்கூடாது அப்படின்றதான் எங்களோட நோக்கமே. அப்படி இருக்கிறப்போ ஒரு மோட்டரோட கைக்கு அவரோட பவரும் வந்து சென்றடையக்கூடாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒன்ஸ் லூசிஃப் திரும்பி வந்துட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா அன்டூ பண்ண முடியாது. அண்ட் குறிப்பாக இந்த மாதிரியான பவர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டர் கையில் வந்திருக்கக்கூடாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பவர்ஸ் எனக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு நம்ம கிராண்ட் ப்ரீஸ் சொல்லுவார். ஸோ அப்படியா இதான் விஷயமா அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு ஆக்சுவலாக வந்து நம்ம ஜிட்டோ கேட்டிருக்கப்போ ஆளாத சடன் வந்து பார்த்தோன்னா காட்லர் பின்னாடி இருந்து வந்து பார்த்தா தர தரத்தை நிலப்பாரு கொய்யால் எங்கேருந்து எஸ்கேப் ஆகிற என்ன நீ இன்னும் பைத்திக்காரனே நினச்சிட்டு இருக்கல, நீ என்னமோ நான் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு வந்துட்டு இவங்க தான் காரணம் நினச்சிட்டு இருக்கியா, இல்லை லூசிஃப் தான் காரணம் நினச்சிட்டு இருக்கியா, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா முக்கியமான காரணம் அப்படின்றது நான் தான், நான் கஷ்டப்பட்டு இந்த இடத்துல உங்கள் முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நான் போராடி நான் வந்து சர்பாஸ் பண்ணி என்னோட லிமிட்டை பிரேக் பண்ணதுக்கு தான் வந்து பார்த்தோன்னா காரணம், இவங்கெல்லாம் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்டென்ஷன் தான், ஸோ அது உனக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட்லர் என்ன பண்ணுறாருன்னா கிராண்ட் பீஸ்ட் அப்படியே பிடிச்சி இழுத்து அப்படி தூக்கி வந்து எனக்கு இந்த இடத்துல ஒரு லாஜிக் மட்டும் புரியவே இல்லை, எப்படிடா பக்கத்திலே வெஜிட்டோட போற கிராண்ட் பீஸ் அப்சர்வ் பண்றான், கோகுக்கு ஒரு விஷயம் கூட பார்த்தா தெரியல, அநியாயம் பண்றீங்க டாடே அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. திருப்பியுமே கிராண்ட் கீலர் அண்ட் கிராண்ட் ப்ரீஸ்ட் ரெண்டு பேருமே சண்டை போகிறாங்க. அண்ட் இப்படி சண்டை போடும்போது வந்து பார்த்தோம்னா ஒரு கட்டத்தில் நம்ம காக்லர் போயிட்டு கிராண்ட் ப்ரீஸ்ட் அடிக்கலான்னு சொல்லிட்டு போக கிராண்ட் ப்ரீஸ்ட் அந்த அட்டாக் வந்து பார்த்தோம்னா பிளாக் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரும்பி அவர் வந்துட்டு எப்படி அந்த ஒரு டீமன் ப்ளஸ் அந்த செராஃபிம் பவர்ஸில் இருந்ததோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிய போயிடாரு. பட் திஸ் டைம் இவர் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் இருக்க மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. அவரோட தலையில் இருக்கிற அந்த ஒரு டைமண்ட் அந்த ஒரு சைன்லாம் இருக்கல அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் மாறிச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவரும் பவர்ஃபுல்லாக இருக்காரு. நீ என்ன என்ன மாதிரி ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு காக்லரே பார்த்து ஷாக் ஆகிறாப்பில்.
ஸோ இப்படி இருக்கும் பொழுது இங்கே தான் வந்து பார்த்தினா நீ வந்து ஏஞ்சலே கிடையாது, நீனா மனுஷனே கிடையாதுன்னு சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் ப்ரீஸ்ட் வந்துட்டு கழி கழி ஊத்துறாரு நம்ம காட்லியர். கோகுவும் பார்த்துட்டு இது வந்துட்டு இப்படி முடியக்கூடாது, நான் முடிய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் பார்க்க தான்டா ஏஞ்சல் மாதிரி இல்லை, பட் நான் இன்னுமே ஏஞ்சல் தான்டா, இப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது அப்படின்றதே ஒன்று எதிர்க்கிறதுக்கு தான்டா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தினா நான் வந்துட்டு ஃபாதர் ஆஃப் ஏஞ்சல் அப்படின்றத மறந்துடாத, என்ன நான் சொல்கிறது அப்படின்ற மாதிரி ரெண்டு பார்த்தோம்னா நம்ம லூசிஃப்ட் வந்து கேட்டிருப்பாரு. அப்படியே பின்னாடி பார்த்தா லூசிஃபோட சாயல், அதாவது நம்ம லூசிஃபோட ஸ்பிரிட்டுமே வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம கிராண்ட் ஃபிஷோட பின்னாடி வந்துட்டு இருக்கும். அவருமே வந்துட்டு பார்த்தோம் ஒரு மாதிரி காமாவே தான் இருப்பாப்பில். காட்லரே பார்த்து சாக்கிறவர், என்னடா அது நம்ம சைடு இருந்தாலும் இப்போ அந்த சைடு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து பார்த்தோம்னா கோகு திரும்பி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஐ திங்க் காட்லர் சீரியஸ்லி எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணாவதாட்டே நாலாவதாட்டேன்னு தெரியல, வெஜிடோ போயிட்டு வந்து பார்த்தோன்னா ஹீல் பண்ண போகிறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் பீஸ் ஃபைனல் ஃபார்மில் லூசிஃபோட பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா டீமன் பவர்ஸ் வந்து நல்லாவே யூஸ் பண்ணி அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சண்டை போட முடியும். அதனால தான் ஃபிஃப்த் ஆஃப் ஃபைவ் ஸ்ட்ராங்கஸ்ட் லைட்டை வந்துட்டு என்னோட சக்ஸஸராக நான் வந்துட்டு அறிவிச்சிருந்தேன். ஏன்னா அவனும் என்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இருக்க மாதிரி தான் டார்க்னஸும் டிவைன் எனர்ஜியும் கலந்த மாதிரி இருப்பான். அண்ட் இன்னும் சொல்ல போனோம்னா அவனோட ஆல்ட்ரிகோ டார்க் அப்படின்றது கூட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் ஹவர் தான் லூசி ஃபன்னாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கிராண்ட் பீஸ் வந்து சொல்கிறான். இந்த டார்க்னஸ் எனர்ஜி கிராண்ட் பீஸ் கொஞ்சமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்துட்டு இந்த எனர்ஜி தான் உன்னை வந்துட்டு இவ்வளோ ட்ரைவ் பண்ணிச்சா பழி வாங்கணும் டிஸ்ட்ராய் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஆம்னிக்கிங்கிறதுக்கு தகுதியானவன்டா அண்ணா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராண்ட் பீஸ்ட்டு லூசியை பார்த்து சொல்கிறாரு. என்னடா பெரிய அபூர்வ சகோதரர்கள் நினப்பு, கன்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் பிரதர்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு, காமெடி பண்ணாமல் சண்டைக்கு வாங்கடா அப்படின்ற மாதிரி காக்கில் சொல்லிட்டுருக்கப்போ தான் பின்னாடி இருந்துட்டு நம்ம இங்கிட்டு ஆக்சுவலாக ஒரிஜினல் லூசிஃப் அங்கே தானே இருக்காரு, என்ன தான் அவரோட பவர் அண்ட் ஸ்பிரிட் அங்கிட்டு இருந்தாலும் அப்போ தான் லூசி சொல்லுவார், நான் அப்பயே சொன்னேன்டா என் பவர் பத்ததுக்கு ஜிடி பவர் எல்லாமே பிரைமில் பீக்கில் இருக்கிறப்பவே போட்டு தள்ளுறான்னு சொல்லிட்டு. நான் சொல்கிறப்பெல்லாம் கேட்காம இந்த இடத்துல வந்துட்டு அவனை இப்போது என்னோட பவர் அப்சர்வ் பண்ண முட்டி இப்போ வேடிக்கை பார்த்துருக்கியடா, என்னோட பவர் தான்டா எப்போவுமே இந்த இடத்துல கீப் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணால் மட்டும்தானே நீ வந்து கிராண்ட் ஃபிஷ் எடுத்துக்க முடியும், ஏன்னா நான் அவனோட அண்ணன்டா, என்னை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே என்னோட பவர் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறா அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு சொல்லுவார். ஸோ இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கப்போ வந்துட்டு நம்ம காட்லியரும் கண்டுக்காமல் ஷட் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஸ்ட்டை வந்துட்டு கிராண்ட் ஃபிஷ் மேலே விடுறாரு. அண்ட் அந்த பிளாஸ்ட்டை வந்து பார்த்தோம்னா அப்படியே திருப்பி ரிவீட் விடுறாரு நம்ம காட்லியர் கிட்டேயே. காட்லியரும் அந்த ஒரு அட்டாக்கை பிளாக் பண்ணிட்டு அந்த பர்ஸ்ட் வந்து பார்த்தா வாங்கிக்கிறாரு. காட்லியருமே வந்துட்டு பார்த்தோம்னா அந்த இடத்துல ஒரு மாதிரி சொல்லுவார், இது வந்துட்டு என்னோட ஸ்டோரி என்னோட விக்ட்ரி, ஸோ அதனால் இந்த கதை நான் தான் முடிச்சு வைப்பேன், ஸோ அதனால் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எதை பற்றி நான் கண்டுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லும்போது தான் பின்னாடி லூசிஃப் அப்படி தாண்டா அடி கொய்யால வாடா என் பவர் யூஸ் பண்ணி நீங்கள் நீ வேற லெவல் மச்சா பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாப்ல. திடீர்னு காட்லியர் பக்கத்தில் வந்துட்டு நம்ம கோகு அனுப்பிச்சிட்டு ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்பீராங்க. டே நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்துட்டு இங்கே நீ இவன் கூட போட்டுட்ருக்க சண்டை அப்படின்றது முழுக்க முழுக்க உனக்கானது கிடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சண்டை நம்மளோட பேட்டில், ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நம்ம எல்லாருமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த சண்டையை வந்து போடலாம், எங்களோட பவர்ஸையும் எங்களையும் நீ நம்பினா போதும், மிச்ச எல்லாத்தையும் நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி இந்த ஒரு ஃபைட்டை முடிச்சு காட்டுறோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம கோகு சொல்கிறாரு. ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம ரீஃபியூஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடே வந்துட்டு சொல்கிறாரு. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த எபிசோட் முடிச்சு, இந்த எபிசோட ஃபுல்லாக பார்த்தோம் காட்லியர் ஃபார்வர்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் எபிசோடில் ஃபுல் வெர்ஷன் ஆஃப் காட்லியரை நம்ம வந்துட்டு பார்த்தா பார்க்கலாம். பட் நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா கோகு நிஜிட்டா செப்பரேட்டாக கொஜிட்டாவாக ஃபியூஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அதற்கான பாசிபிலிட்டி இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்கல, ஏன்னா இவங்க ரெண்டு பேருவே சோலோவாக வந்துட்டு டிபிஎஸில் இருக்கிற கோகு வெஜிடாவோட வந்துட்டு பார்த்தோன்னா ஓவர் படம் இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால் நான் அதை வந்துட்டு எதிர்பார்த்தேன். பட் ஆனால் ஏற்கனவே வெஜிடோக்குள்ள ஒரு கொஜிட்டா இருக்கான் அப்படின்றனால அதையுமே வந்து பார்த்து யோசிச்சு பார்த்தேன். பட் இப்படி நடந்தாலும் நல்லாவே இருந்திருக்கும். ஸோ அடுத்த எபிசோட் அடுத்த வாரம் தான் வரும். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.